தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் மதிவாணன். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றியான டீட்டெயில் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்பர் கேட்டால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 2023 குரூப் ஒன் பாஸ் பண்ணி டெபுட்டி கலெக்டரோ இல்லை டிஎஸ்பியோ ஆயிருவன் நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுமாச்சு. ஓகே, முதல் விஷயம் ஓகே, அந்த அப்ளை பண்ணுற முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபோட்டோவை மறக்காமல் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஓகேவா? இன்னொன்று, அந்த ஃபோட்டோ கீழே, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அது கீழே உங்கள் என்ன கெடுத்து அந்த டேட் இருந்துருக்கணும், புரிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, சிக்னேச்சர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட 10th மார்க்ஷீட், +2 மார்க்ஷீட், டிகிரி மார்க்ஷீட், இது மூணையும் கம்பல்சரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். ஓகேவா? இது கண்டிப்பாக சொல்கிறேன். தேர்வு பரப்பிட்டு அத்தனை வந்து பார்த்துங்க. இன்னொன்று, அப்ளை வந்து இந்த வீடியோ முழுக்க முழுக்க மொபைலில் அப்ளை பண்ண போகிறோம். இன்னொன்று, வெளியே போய் இது யாரும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 150 ரூபா 200 சேவிங்ஸ் ஆகும். முதல் விஷயம் 150 ரூபா 200 சேவிங்ஸ் ஆகும். இன்னொன்று, நீங்களே பண்ணும்போது கரெக்டாக வந்து பண்ணுவீங்க. ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்பிக்கை ஏற்றாட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக வந்து தேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். இன்னொன்று, பிஏ, பிஇ, பிஎஸ்சி, எம்பிஏ, யார் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும். ஓகேவா? இந்த குரூப் ஒன் தேர்வு யாருன்னு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இன்னும் 21 வயசு நீங்கள் பூர்த்தி வந்துருந்தால் யார் வேணும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இந்த குரூப் ஒன் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் எவ்வளோ, 22/8, அது ஆகஸ்ட் மாதம் 22 லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. சரியா? முதல்ல குரோமில் போய்க்கிங்க. குரோமில் போய் டிஎன்பிஎஸ்சி நடிங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்டாம் போர்டு ஆப்ஷன் இருக்கும், புரிஞ்சு டிஸ்டாம் போர்டு இருக்கும். இதை வந்து இது பண்ணிக்கிங்க, எனேபிள் பண்ணிக்கிங்க. எனேபிள் பண்ணிட்டு உள்ள வந்து போங்க. உள்ள போனாலும் இப்படி தான் இருக்கும், புரிஞ்சு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும், இதை வந்து கொடுங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நிரந்தர பதிவு வரங்கள் இருக்கும். ஓகேவா? இது ஏற்கனவே புதுசாக வந்து யாரும் அப்ளை பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா புதிதாக பதிவு செய்ய விளைவோம். இது வந்து கொடுத்துட்டு கீழே போயிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் டீடைல்ஸ் வந்து கொடுத்தா போதும், புரிஞ்சா? நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தது தான், ஏற்கனவே பதிவு செய்து கொடுக்குறேன். சார் எனக்கு வந்து யூசர் ஐடி மறந்துச்சு சார், சார் எனக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்து சொன்னால் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே போல போயிட்டு உங்களோட ஜாய் சேனல் நம்பரோ இல்லை 10th மதிப்பெண் சேனலோ ஏதோ நம்பர் கேட்கும், அதை கொடுத்தா போதும், புரிஞ்சா? இப்போ நான் ஏற்கனவே பதிவு செய்து வந்து கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே என்னோடய பயனர் குறியீடு கடவுச்சொல் கொடுக்குறேன். கொடுத்தோடனே வீடியோக்கு அடுத்து வரேன். இப்போ என்னோட பயனர் குறியீடு கடவுச்சொல்லும் அதுக்கான விடையை வந்து கொடுத்துட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது கரண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? கரண்ட் அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். இங்கே கிளிக் ஏர்னு ஒரு அப்ளிகேஷன், கிளிக் ஏர் அப்ளைன்னு இருக்கும். ஓகேவா? இதை கொடுத்த உடனே உங்களுக்கு கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ், சாரி கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்று இருக்கும். இதை கொடுத்துட்டு அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா திரும்பியும் வந்து பயனர் குறியீடு கடவுச்சொல் கேட்கும். அதாவது முதல்ல கொடுத்ததான் கேட்குது, இப்போ நான் திரும்பியும் வந்து கொடுக்குறேன். இப்போ கொடுத்தாச்சு. இது முழுக்க 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 மொபைலில் தான் பண்ணுறோம், மறக்காமல் பாருங்கள். சரியா? இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து கீழே போயிருங்க. கீழே போனால் உங்களுக்கு வரும், அதாவது வந்து கிளிக் கியர்னு இருக்கும், அதாவது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்று இருக்கும், கிளிக் கியர் அப்ளைன் இருக்கும். கொடுத்தாச்சு. கொடுத்த உடனேவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் இப்படி வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா அந்த பதவியின் பெயர் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்னைக்கு தேர்வு நாள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அறிவிக்கையை படிக்க இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை டிக் பண்ணிங்க, அதாவது வந்து இந்த அறிவிக்கையெல்லாம் நான் படிச்சுட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து படிச்சுக்கங்க. சரியா? இப்போ சேவன் கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே வந்த உடனேவே உங்களோட ஃபோட்டோ வந்து இது பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபோட்டோ வந்து இது பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் என் ஃபோட்டோவை கொடுக்குறேன். இப்போ நான் என் ஃபோட்டோவை கொடுக்குறேன், என் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான டேட் வந்து கொடுக்குறேன். அதாவது சார் ஃபோட்டோ வந்து டேட் எப்படி சார் சேஞ்ச் பண்ணுறது, சார் ஃபோட்டோ பின்னாடி எப்படி சார் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ சேவ் வந்து கொடுங்க. சேவ் ஃபோட்டோ கொடுத்துருச்சு, கரெக்டாக வந்து கொடுங்க. தயவு செஞ்சு நம்பர்களே தப்பாக யாருமே கொடுத்துடாதீங்க, புரிஞ்சா? கையெழுத்தை பதிவேற்றுறேன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கையெழுத்து பதிவேற்றேன். இது முழுக்க முழுக்க என்னோட இது, புரிஞ்சா? என்னோட நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன், புரிஞ்சா? இப்போ வந்து சேவ் வந்து கொடுத்தாச்சு, புரிஞ்சா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓடிஆரில் ஃபில் பண்ணது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன ஓடிஆர் ஃபில் பண்ணது வந்து கொடுக்க போகிறேன், புரிஞ்சா? விண்ணப்பதார பேர் வந்து கொடுக்க பாருங்கள். இப்போ நான் பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துட்டு பாலியம் கேட்குது, மேல் கொடுத்தாச்சு, புரிஞ்சா? வகுப்பு வந்து என்ன கேஸ்டிங் கேட்குறாங்க. ஓகே, நான் வந்து பிசியில் வரேன். ஓகே, அதனால் பிசின்னு கொடுத்துறேன், புரிஞ்சா? இதுக்கப்புறம் கைபேசி மின்னஞ்சல் உங்களுக்கு இதை ரெண்டு கொடுக்குறேன். சரியா? என்னோட கைபேசி மின்னஞ்சல் கொடுத்தாச்சு. இங்கே வந்து டிக் பண்ணி கொடுத்துறேன். மீளை உள்ளதான் கரெக்டாக உங்கள் நேமு 10th மார்க் இந்த மாதிரி கொடுங்க. அதே மாதிரி என்ன கேஸ்ட் அதெல்லாம் கரெக்டாக வந்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக உறுதி நிமிஷம் கொடுக்கணும், புரிஞ்சா? அடுத்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் வந்து நான் என்ன சொல்றது, என்ன ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த அட்ரஸ் தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது, புரிஞ்சா? மேலே குறிப்பிட்ட விலை கொடுத்துட்டேன், சேம் கண்டினியூ கொடுத்தாச்சு, புரிஞ்சா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வந்து கேட்குது, புரிஞ்சா? எஸ்எஸ்எல்சி முடிவு எப்போ முடிச்சனா 2011 மே 27, புரிஞ்சா? 2011 மே 27. கொடுத்தாச்சு. ஏன்னா மறக்காமல் சொன்ன லைக் பண்ணுற, லைக் பண்ணிக்கங்க. இப்போ நான் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை பாடமாக கொண்டு வரேன். ஆம்,
புரிஞ்சா? இதுக்கப்புறம் ப்ளஸ் டூ கொடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா அறிவிக்கை என்பது ஆண்டு தங்களது கல்வி தகுதியானது நிலையை குறியிடுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து டிகிரி வந்து முடித்தோம், இதை கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களோட யூஜி டிகிரி கேட்கும். புரிஞ்சா? நான் பிஏ தமிழ் தான் முடிச்சிருக்கேன், என்னோட சான்றிதழ் என்னென்ன கொடுத்துட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டிகிரி எல்லாமே கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என்ன சொல்ல, கீழே வந்து உங்கள் சென்டிமீட்டர்லாம் கேட்கும், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹைட் எவ்வளோ இதெல்லாம் வந்து கேட்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுத்தாகணும். புரிஞ்சா? இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். புரிஞ்சா? உங்களோட சென்டிமீட்டர் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு கொடுத்துருங்க. அது கொடுத்து கரெக்டாக வந்து வரணும். புரிஞ்சா? அது வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், இதை வந்து ஆம் கொடுத்துருங்க. புரிஞ்சா? ஆம் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்பிள்னா ஆம்னு வந்து கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்வையற்ற மாற்றத்தான் கேட்குறது, ஆம் வந்து கொடுத்தாச்சு. வகைப்பாடு கேட்குது. புரிஞ்சா? நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன். புரிஞ்சா? அதனால தான் காதுகேட வந்து கேட்குது, இல்லை. அதுக்கப்புறம் வந்து கை கால் குறைபாடு, இல்லை. புரிஞ்சா? ஆர்டிசம் குறைபாடு உள்ளயா, இல்லை. புரிஞ்சு தேர்வு உதவியாக தேவையா, இல்லை. புரிஞ்சா? இது வந்து கொடுத்தாச்சு, இதெல்லாம் சரி வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல், இவங்களுக்கு அதாவது மாற்றுத்திறனை வந்து சில எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது கட்டாய தமிழ் தகுதியில் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் உண்மை கேட்குறது, நான் வந்து இல்லைன்னு கொடுத்துட்டேன். புரிஞ்சா? வேணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. முன்னாள் இராணுவத்தான் கேட்குறாங்க, இல்லை. புரிஞ்சா? சரி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து மேலே குறிப்பிட்ட விவரங்களும் சரியாக கேட்குது, சேவன் கண்டிப்பாக கொடுக்குறோம். புரிஞ்சா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீடெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கும். புரிஞ்சா? இங்கே என்ன கேட்குதுன்னா நீங்கள் அரசு பணியாரா, இல்லை. அப்போ என்னென்னு கேட்குது, என்ன கேட்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட். புரிஞ்சா? இதெல்லாம் என்ன சொல், நான் என்னோட ஸ்டேஜ் கொடுக்குறேன், உங்களுக்கு என்னன்னு கேட்டு மறக்காம செக் பண்ணி கொடுத்துருங்க. புரிஞ்சா? குற்றவை வழக்கு உள்ளதா, இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் தகவல் உடனே, ஆம். புரிஞ்சா? அரசு விதியின்படி நினைக்கப்பட்ட பார்வை திறன் பெற்றுள்ள கேட்டது, ஆம் வந்து கொடுக்குறேன். புரிஞ்சா? இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துணையாக கொண்டு, இல்லை. புரிஞ்சா? இதுக்கப்புறம் மேலே உள்ள விவரங்கள் சரிவாக்கும். புரிஞ்சா? இதுக்கப்புறம் சேவ் கண்டினியூ கொடுக்குறோம். புரிஞ்சா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து ஆம் கொடுங்க. சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இன்னொன்று டிஎம்பிஎஸ்சியோட ஃபார்மேட்டில் இருக்கணும். புரிஞ்சா? இன்னொரு பிஎஸ்டிஎம்க்கு இருக்கவங்க அதாவது டிகிரி வரைக்கும் தமிழ் 1வதுலேருந்து 10வது வரைக்கும், அப்புறம் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2, அப்புறம் டிகிரி அதாவது பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், இந்த மாதிரி தமிழ் மொழியில் படித்தவங்க மட்டும் தான் இது அப்ளை பண்ண முடியும். கேட்கலாம் சார், இன்றைக்கி பிஏ தமிழ் சார் நீங்கள் அப்ளை பண்ணாமல் கேட்டால், நான் என்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை, அதனால் நான் அப்ளை பண்ணல. சரியா? கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப், நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, அதனால் இல்லைன்னு கொடுத்துட்டேன். சேவன் கண்டினியூ கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், அந்த இது தேர்வு மையம் வந்து கேட்குது, தேர்வு மையம் எனக்கு வந்து கோயம்புத்தூர். கொடுத்தாச்சு. தேர்வு மையம் வந்து சென்னை, அதாவது மெயின் செக்ஷன் ஆல்மோஸ்ட் வந்து சென்னையில் தான் இருக்கும். புரிஞ்சா? இதை கொடுத்தாச்சு. ஃபீஸ் செக்ஷன் வந்து கொடுக்குது. மேலே குறிப்பிட்ட கருத்துக்கள் சேவன் கண்டி வந்து கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேவன் கண்டி கொடுக்குறோம். ஓகேவா? இங்கே நீங்கள் மாற்றத்துலேருந்து ஸ்கிரைப் அப் வந்து அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு தனி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, டாக்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து வாங்கி தான் ஆகணும். புரிஞ்சா? அது பார்த்துக்க. புரிஞ்சா? இதுக்கப்புறம் சேவன் கண்டி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் வந்து வந்துருச்சு. இது வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை ஆன டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போய் சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும், அதை வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்குது, அதை நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லுது, அதாவது விண்ணப்பதார் நம்ம இது வந்து ஒரு டைம் ரெண்டு செக் பண்ணிக்கணும், பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்க்ரீன் எடுத்து மறுத்து வச்சுக்கணும். புரிச்சா? இப்போ இதை கொடுத்துட்டு டிக் 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 ஓகேவா? இதை படித்து பார்த்து டிக் டிக் பண்ணிடுங்க. இன்னி ஒன்று தப்பாக கிப்பாக இருந்துச்சு, திரும்பி ஒரு டைம் நீங்கள் ரீ எடுக்கணும் பண்ணிக்கலாம், அது பயப்படலாம் வேணாம். ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா யோசிச்சு நிதானம் பண்ணுங்கள். புரிச்சா? உங்கள் மொபைல்லே வந்து பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா நான் மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்குமே டிக் பண்ணுறேன். புரிச்சா? நல்லா வந்து பார்த்துங்க. இதுக்கப்புறம் சேவ் அண்ட் அக்ரி வந்து கொடுக்குறேன். ஐ அக்ரி. ஓகேவா? நீங்கள் கொடுத்துருக்கமெல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? அதனால தான் புரிஞ்சா இப்போ அக்ரி வந்து கொடுக்குறேன். அக்ரி கொடுத்தோடனே சொல்லுது, உங்களால் வழங்கப்பட்ட முக்கியத்துவம் மீண்டும் பொருட்டு நிர்ணயமாற்றப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? இதெல்லாம் என்னோடய டீட்டெயில்ஸ். ஐ அக்ரி வந்து கொடுத்தாச்சு, உறுதிமொழி வந்து கொடுத்தாச்சு. ஐ கன்ஃபார்ம் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த உடனேவே இப்போ என்னோடய அப்ளிகேஷன் என்னாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. புரிஞ்சா? இதில் டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும், இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் மறக்காமல் எல்லாம் எடுத்துக்கேன். மறக்காமல் கீழே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சா? இல்லைனா இதை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் உங்கள் அப்ளிகேஷன். புரிஞ்சா? இப்போ ரெண்டாவது டவுட் இருக்கும் சார், சில தவறுகள் பண்ணிவிட்டேன் சார், நான் என்ன சார் பண்ணணும்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. உங்களோட ஹோம் பேஜ் போங்க, கரண்ட் அப்ளிகேஷன் கொடுங்க. கரண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குரூப் ஒன் ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து என்ன சொல்ல, வீமன் இருக்குது, எடிட் ஆப்ஷன் இருக்குது. புரிஞ்சா? இங்கே எடிட் கொடுத்தா எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் இன்னி ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின் ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ளே போய் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கணும். புரிஞ்சா? அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். புரிஞ்சா? இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சா? இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் 100 ரூபா கொடுத்து செலவு பண்ணுறத நானே இங்கே முடிச்சுட்டேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் லைக் மூலம் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் வெல்வதுனா நிச்சயமாக சொல்கிறேன், குரூப் போனுக்கு நல்லா படிப்போம், கண்டிப்பாக டெபிட் கார்டர் ஆகும். ஆகும்ல? கண்டிப்பாக ஆகும். வெற்றி நிச்சயம் வெல்வதுனா.